இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்க இயல் ஒன்று மொழியோடு விளையாடு பகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்று பாரதிதாசனின் பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக ஃபஸ்ட்டை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தமிழ் நினைமைப்பாட்டு கனியிட ஏறிய சுலையும் அந்த பாடலில் இருக்க வருணனை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க என்னது அப்படின்னா பனிமலர் அடுத்ததான் நம்ம எழுதலாமா சொற்கள் ஒன்று முற்றல் களை இரண்டு நனிப்பசு மூன்று குளிரில நீர் நான்கு கனி இடை ஐந்து காய்ச்சும் பாகு இவை எல்லாமே வருணனை சொற்கள் சரிங்களா இரண்டு கீழ் வரும் குறுக்கெழுத்து புதிரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடி கீழே வந்து நமக்காக ஒரு குறுக்கெழுத்து புதிர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நம்பர்ஸ்லையும் விடைக்கான முதல் எழுத்தும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம கேள்வியை படிச்சு அதற்கான விடையை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல நம்ம எழுதணும் கீழிருந்து மேல் முதல் கேள்வி தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் டேஷ் பாருங்க கீழிருந்து மேல் ஒன்று அப்படிங்கிற இடத்துல தோ எழுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தோ எழுத்தில் தொடங்கக்கூடிய நூல் என்னது தொல்காப்பியம் தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் இதை அந்த குறுக்கெழுத்து புதிரில் நம்ம எழுதலாமா தொல்காப்பியம் பாருங்க கீழிருந்து மேல் எழுதணும் அவங்களே கொடுத்தாங்க இல் கா இம் தொல்காப்பியம் எழுதியாச்சா தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் இரண்டாவது கேள்விக்கு நம்ம போகலாமா இரண்டாவது கேள்வி பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார் பாரதிதாசன் யார் மேலே பற்று வைத்திருந்தார் பாருங்க இரண்டுங்கிற இடத்துல முதல் எழுத்து பான் கொடுத்துருக்கு அப்ப விடை என்னது பாரதியார் பாரதிதாசன் யார் மேல் பற்று வைத்திருந்தார் பாரதியார் ஓகேங்களா அப்போ இரண்டாவது கேள்வி பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார் விடை பாரதியார் நம்ம அந்த எழுத்து போட்டி இதில் எழுதலாமா இரண்டு பாருங்க கீழிருந்து மேல் பாரதியார் எழுதியாச்சா ர தி பாரதியார் மூன்றாவது கேள்வி புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் டேஷ் புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் யாரு பாரதிதாசன் பாருங்க மூன்றாவது கேள்வி கிட்ட பான்னு ஆரம்பிச்சிருக்கு அப்போது ஆன்சர் என்ன பாரதி தாசன் எழுதலாமா பா பாரதிதாசன் புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சரிங்களா அடுத்தபடியா மேலிருந்து கீழ் முதல் கேள்வி பாரதிதாசனின் தந்தையின் பெயர் டேஷ் பாருங்கள் ஒன்றுங்கிற இடத்துல ஃபஸ்ட் எழுத்து க கொடுத்துருக்காங்க சரிங்களா பாரதிதாசனோட தந்தை பெயர் கேட்குறாங்க பாரதிதாசனின் தந்தையின் பெயர் கனகசபை எழுதலாமா க ந க கை கனகசபை ரைட் பண்ணியாச்சா மேலிருந்து கீழ் சரிங்களா பாரதிதாசனின் தந்தையின் பெயர் கனகசபை இரண்டாவது கேள்வி பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று டேஷ் பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று பாருங்க இரண்டுங்கிற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து பா கொடுத்துருக்காங்க ஓகேவா பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று பாப்பா பாட்டு சரிங்களா இது அங்கே எழுதிடலாமா பாப்பா பாட்டு பா இ பா பா பாட்டு பாரதியார் எழுதின நூலில் ஒன்று பாப்பா பாட்டு சரிங்களா அடுத்ததா, மூன்றாவது கேள்வி முத்தமிழ் என்பது இயல் இசை டேஷ் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் சரிங்களா இப்போ அந்த குறுக்கெழுத்து இதில் எழுதலாமா வாங்க முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் மூன்றாவது கேள்வி சரிங்களா பாருங்கள் முதல் எழுத்து நான் கொடுத்துருந்தாங்க நம்ம ட க இம் நாடகம் அப்படின்னு எழுதிட்டோம் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் இப்போ கரெக்டாக நம்ம இங்க நாடகம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் அடுத்ததா பார்க்க போகிறது இடம் இருந்து வளம் முதல் கேள்வி உடலுக்கு குளிர்ச்சி தருவது டேஷ் உடலுக்கு குளிர்ச்சி தருவது இளநீர் உடலுக்கு குளிர்ச்சி தருவது இளநீர் இப்போ இதை குறுக்கெழுத்து புதிரில் எழுதலாமா பாருங்க முதல் கேள்விக்கு இ அப்படிங்கிற எழுத்து மட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்னு எழுதணும் இளநீர் அப்படின்னா அந்த இடத்துல ஃபில் பண்ணணும் நம்ம ஃபில் பண்ணலாமா இளநீர் நீ இர் இளநீர் உடலுக்கு குளிர்ச்சி தருவது இளநீர் இரண்டாவது கேள்வி உலகின் முதன் மொழி மூத்த மொழி டேஷ் தமிழ் உலகின் முதன் மொழி மூத்த மொழி தமிழ் குறுக்கெழுத்து புதிரில் எழுதலாமா பாருங்க இரண்டாவது கேள்விக்கான விடையோட முதல் எழுத்து த கொடுத்துருக்காங்க நம்ம அந்த இடத்துல என்ன எழுதணும் தமிழ் அப்படின்னு சொல்லி எழுதணும் த மி மீள் தமிழ் உலகின் முதன்மொழி மூத்த மொழி தமிழ் எழுதியாச்சா மூன்றாவது கேள்வி தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் டேஷ் தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை எழுதலாமா பாருங்க மூன்றாவது கேள்விக்கான விடையோட முதல் எழுத்து இ கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எழுதணும் இனிமை எழுதணும் இ மை இனிமை தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை குறுக்கெழுத்து புதிர் முடிச்சாச்சு நம்ம மூன்று விடைகளை கண்டுபிடி ஒவ்வொரு கேள்விக்கான விடைக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்புகளை வச்சு அந்த கேள்விக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் கேள்வி உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அதன் சிறிய டேஷ் ஆகும் எழுத்து தான் விடை அதில் இரண்டு எழுத்து கொடுத்திருக்காங்க சரியான விடை அச்சாணி அ பெரிய தேரை காப்பது அதன் சிறிய அச்சாணி ஆகும் இரண்டாவது கேள்வி இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது டேஷ் இதுவும் நாலு தான் பதில் இரண்டு எழுத்து கொடுத்திருக்காங்க சரியான விடை காந்தம் இன் த இம் காந்தம் இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது காந்தம் மூன்றாவது கேள்வி அம்மா வேறு சொல் மூன்றெழுத்து சொல் சரியான விடை அன்னை அ இன் அன்னை அம்மா வேறு சொல் அன்னை நான்காவது கேள்வி எழுதிய ஆத்திசூடி எழுதியுழவர் எழுத்து சொல் சரியான விடை அவர் ஔவையார் ஆத்திசூடி எழுதிய பெண் பார் புலவர் ஔவையார் ஐந்தாவது கேள்வி எதிர்ச்சொல் தருக மேடு மேடுங்கிற வார்த்தைக்கான எதிர்ச்சொல் எழுத சொல்லிருக்காங்க எதிர்ச்சொல் பல்லம் ஆறாவது கேள்வி காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு டேஷ் உண்ணும் காகம் வந்து தனக்கு கிடைச்ச உணவை மற்ற காகங்களோட எப்படி உண்ணும் பகிர்ந்து உண்ணும் ப கி இர் இன் து பகிர்ந்து ஏழாவது கேள்வி உன் விடைகளின் மூன்றாவது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும் அதாவது நம்ம இப்போ ஆறு கேள்விக்கு பதில் எழுதணும் இல்லைங்களா ஒவ்வொரு பதில்லையும் மூன்றாவது எழுத்து என்னன்னு சொல்லி கரெக்டாக வரிசைப்படுத்தணும் அப்படி நம்ம வரிசைப்படுத்தினோம்னா எதிர்காலத்தில் நம்ம இருப்போன்னு நமக்கு தெரியுமா முதல் கேள்வியில் மூன்றாவது எழுத்து சா இரண்டாவது கேள்வியில் த மூன்றாவது கேள்வியில் நை நான்காவது கேள்வியில் யா ஓ ச நை யா இருக்கா இப்போ ஐந்தாவது கேள்வியில் மூன்றாவதா இருக்க எழுத்து என்னன்னு பார்க்கணும் ஐந்தாவது கேள்வியில் மூன்றாவதா இருக்க எழுத்து ல ஆறாவது கேள்வியில் இர் இப்போ சேர்த்து எழுதலாமா த நை யா ல இயர் சேர்த்து எழுதும் நமக்கு என்ன கிடைக்குது சாதனையாளர் சரிங்களா சேர்த்து எழுதும்பொழுது என்ன கிடைக்குது சாதனையாளர் அப்போ நம்ம எதிர்காலத்துல யாரா இருப்போம் சாதனையாளரா இருப்போம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது நான்கு சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குக எடுத்துக்காட்டு காஞ்சிபுரம் கா காஞ்சி புறம் காசி காரம் சிரம் ஓகேங்களா ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க ஒரு சொல் கொடுத்துருவாங்க அந்த சொல்லிலிருந்து புது புது சொல்லை வந்து நம்ம உருவாக்கணும் இப்போ காஞ்சிபுரம் எடுத்துக்காட்டாக இல்லையா அதுலேருந்து நிறைய வார்த்தைகளை உருவாக்கியிருக்காங்க இல்லையா அது போலவே கீழே மூன்று வார்த்தைகள் அதாவது மூன்று சொல் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து புதிய சொல்லை நம்மளை உருவாக்க சொல்லியிருக்காங்க உருவாக்கலாமா முதல்ல அவங்க கொடுத்துருக்க வார்த்தை என்ன அப்படின்னா புது கவிதை புது கவிதைக்கு புதிய புதிய சொல் என்ன உருவாக்கலாம் புவி கவி கதை புதை விதை சரிங்களா இது எல்லாமே புது கவிதை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவாக்கக்கூடிய புதிய சொற்கள் இரண்டாவதாக அவங்க கொடுத்துருக்கிறது நெல்லிக்கனி நெல்லிக்கனி அப்படிங்கிற சொல்லிலிருந்து புதிய சொல் என்னென்ன உருவாக்கலாம் நெல் கனி கல் நெல்லி மூன்றாவதா அவங்க கொடுத்திருக்கிறது கற்குவியல் கற்குவியல் அப்படிங்கிற சொல்லிருந்து என்னென்ன புதிய சொற்களை உருவாக்கலாம் கல் கவி கயல் குவி வில் இந்த புதிய சொற்கள் எல்லாமே கற்குவியல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நம்ம உருவாக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐந்து சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக இங்கே நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க இந்த சொற்களை பயன்படுத்தி புதிய தொடர்களை நம்மளை உருவாக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க அகிலா படித்தால் நான் பாடம் வீட்டிற்கு சென்றால் படித்தேன் சென்றேன் வந்தால் பள்ளிக்கு இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தி புதிய தொடர்களை உருவாக்கலாமா ஒன்று அகிலா வீட்டிற்கு சென்றாள் இரண்டு நான் பாடம் படித்தேன் மூன்று நான் பள்ளிக்கு சென்றேன் நான்கு அகிலா பள்ளிக்கு வந்தாள் ஐந்து நான் வீட்டிற்கு சென்றேன் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தி புதிய தொடர்கள் உருவாக்கியாச்சு குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடியுது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ